வாங்க கௌரி சமையலறையில இன்னைக்கு முளம்பழமும் கேரட்டும் போட்டு ஒரு மில்க் ஷேக் பார்க்கலாம். முளம்பழம் வந்து சம்மர்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது உடம்ப நல்லா கூல் பண்ணும், மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். கூட கூட வந்து பாயில் பண்ண கேரட் ஆட் பண்றது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது, ஃப்ளேவர் கொடுக்குது. ஒரு கப்பு முளம்பழம் எடுத்திருக்கேன், மஸ்க் மில்லன்னு. தோல் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கால் கப்பு கேரட் எடுத்திருக்கேன். கேரட் பச்சையாக போடுறதோட இந்த மாதிரி பாயில் பண்ணி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கு, நைஸாகவும் அரைப்படுது. ஒரு கப்பு முளாம்பழத்துக்கு கால் கப் கேரட்டு. சும்மா ஒரு அரை கேரட்டை கட் பண்ணிவிட்டு அதை நல்லா பாயில் பண்ணி வேக வச்சிட்டேன். அந்த வேக வச்ச தண்ணியோடையே வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் தான் சத்து இருக்கும், அதனால் கம்மியான தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த முளாம்பழத்தை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேக வச்ச கேரட் கால் கப் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை 3-4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, பழத்தோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்க பால், பால் வந்து கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் ஸ்மூத்தாக அரைச்சிக்கிட்டு அப்புறம் மீதி பால் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றி ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும், பீசஸ் இல்லாமல். முதலே நிறைய ஊற்றுனா அது அரைப்படாது. இப்போ மீதி இருக்க பாலும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு சின்ன கிளாஸ் அளவு பால் ஆட் பண்ணேன். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு 1 நிமிஷம் அடிச்சுக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ சூப்பராக இந்த மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. முளாம்பழம் ரெண்டு விதமாக வரும், ஒயிட் ரெட்டுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரெட்டு செலக்ட் பண்ணது கூட கேரட் போட்டதுனால நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கிடச்சிருக்கு. ஃப்ரூட்டு மில்க்கு எல்லாம் சேர்ந்த இந்த ஹெல்த்தியான கூலான மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக சம்மரில் நம்ம டீ காஃபி குடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்களும் பால் குடிக்கிறது சூடாக குடிக்கிறதுனா கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஜூஸு, மில்க் ஷேக்கு, மோர், லெஸ்ஸி அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா, அது வீட்லேயே செஞ்சோம்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இந்த மில்க் ஷேக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சில்லுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள்.